ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு போர் கேட்ஸ் யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லவ் குரு. ஸோ இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க காதலுக்காக, காதலர்களுக்காக. ஹலோ, த்ரீ அரபு நாடும் அணையாத சூடும் தனியாத தாக்கமும் மனத்தில் இருந்தாலும் மறந்தே போனது பூவே உந்தன் நினைப்பில். என்னடா இவன் திடீர்னு கவிதை சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நான் சொன்ன இந்த கவிதைக்கும் இன்னைக்கு நான் சொல்ல போகிற கதைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இந்த கவிதை என்னமோ நான் எழுதுனது தான், ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த கதை கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டில் நடந்தது. ஆமாங்க, இன்னைக்கு நான் சொல்ல போகிற அந்த கதை கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற உலக புகழ்பெற்ற ஒரு உண்மை காதல் கதை. ஸோ அதை தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். வழக்கம் போல் கொஞ்சம் சஸ்பென்ஸ் த்ரில்லராக சொல்லான்ட்டுருக்கேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை குவைட் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் காதலிக்கிறவங்களாக இருந்தால் அல்லது காதலிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறவங்களா இருந்தால் தொடர்ந்து இந்த வீடியோவை குவைட் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் காதல் கை சேர்வதற்கும் தேவையான ஒரு அழகான டிப்ஸ் இந்த வீடியோட கடைசியில் காத்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதிகமாக பேசாமல் நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. டூ ஹலோ த்ரீ அது ஒரு அரபு தேசம். கண்ணு கட்டின தூர வலையும் பாலைவன மணலும் அங்கங்கே இடையில கொஞ்சம் பேரிச்சம்பழம் மரம் மட்டும்தான் இருந்தது. அந்த ஊரில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் தான் நம்ம ஹீரோ. என்னதான் ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவனுக்குள்ள இயற்கையாகவே கவிதை எழுதுகிற தன்மை ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அதே ஊரில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தனோட மகள் தான், ஒரு மிகப்பெரிய பணக்காரனோட மகள் தான் நம்ம கதையோட ஹீரோயின். ஆமாங்க, நம்ம ஹீரோயின் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருப்பா, ஒரு ரொம்ப பெரிய பேரழகி. அவங்க அப்பா அவளை அளவுக்கு அதிகமான செல்லம் கொடுத்து அதீத செல்வத்தோட ரொம்ப செல்வ செழிப்போடு வளர்த்தார். ஆனால் என்ன தான் செல்லம் கொடுத்தாலும் என்ன தான் பாசம் கொடுத்தாலும் பாடம் கற்கணும்னா பாடசாலைக்கு அனுப்பி தான் ஆகணும். ஆமாங்க, தன்னுடைய அன்பு மகளை கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக அவளை பாடசாலைக்கு அனுப்பி வச்சார் அவங்க அப்பா. அதே பாடசாலையில் தானும் பாடம் கற்க வேண்டும், தானும் கல்வி கற்க வேண்டும் என்று வந்தவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அரபு நாடுகளில் ஒரு வழக்கம் இருந்ததுங்க. அந்த ஊரில் பெண்கள் எப்பொழுதுமே தன்னுடைய முகத்தை வெளியில் காட்ட மாட்டாங்க. ஒரு கருப்பு துணியால் தன் முகத்தை மூடிக்குவாங்க. கிட்டத்தட்ட தன் கண்கள் மட்டும்தான் வெளியில் தெரியும். ஆனால் அது போல தான் நம்ம ஹீரோவுக்கு அவள் கண்களை பார்த்து நம்ம ஹீரோ காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். அரபு நாடுகளில் பெண்களை காதலிப்பதற்கு எந்த தடையும் கிடையாது. ஆனால் காதல் என்கிற பேரில் பெண்களை டார்ச்சர் பண்ணால் ரொம்ப பெரிய தண்டனை கொடுப்பாங்க. அந்த தண்டனைக்கு பயந்துக்கிட்டு ஹீரோ தன் காதலை தனக்குள்ளே புதைச்சிக்கிட்டான். ஆனாலும் அவனுக்குள்ளே இருந்த அதீத அன்பு, அவனுக்குள்ளே இருந்த அதீத காதல் அவனை சும்மா இருக்க விடலை. உடனடியாக பேனாவை எடுத்தான். தன் காதலியை பற்றியும் அவள் அழகை பற்றியும் பக்கம் பக்கமாக கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டான். ஆமாங்க, அப்படி போகிற இடம், வர இடம், ஊர் சிவரு, கிடைக்கிற நோட்டு புத்தகம், இப்படி எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் அவன் கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டான். அப்படி அவன் எழுதிய கவிதைகள் எல்லாத்தையும் தன் தோழிகள் மூலமாக ஹீரோயினுக்கு வந்து சேருது. அந்த கவிதைகளை எல்லாம் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆசையோடையும் ரொம்ப ஆர்வத்தோடையும் படிக்கிறான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கவிதையை படிக்க ஆரம்பித்த ஒரு நாள் தன்னை மறந்து அந்த கவிதையர்களில் மூழ்கிவிட்டாள். ஆமாங்க, அவளையே மறந்து அவள் அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. காலங்கள் கடந்தது. ஒரு நாள் நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்குற வகையில் தன்னுடைய காதலை அவங்கிட்ட வெளிப்படுத்தினா நம்ம ஹீரோயின். அவ்வளவு தாங்க, நம்ம ஹீரோவுக்கு சொல்லவா வேணும், வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதிச்சான். அவன் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை அவன் அடைஞ்சிருக்கானான்னு நம்மளால யூகிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம். அவ்வளவு தானே போதுமே, கவிதைகள் இன்னும் அதிகமானது. ஊர், தெரு, ரோடுன்னு எங்கே பார்த்தாலும் கவிதை எழுதி குவிச்சான். அதை பார்த்த எல்லாரும் அவனை சரியான பைத்தியமாக இருப்பான் போட்டிருக்கு, சரியான கிறுக்கனாக இருக்கவன் போட்டிருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அவனுடைய கவிதை வரிகள் வானத்தையும் பூமியும் அலங்கரிச்சுக்கிட்டே இருந்தது. அந்த சமயத்தில் ஒரு நாள் ஹீரோயின் அவனை கூப்பிட்டு, பொறுத்தது போதும், இனி என்னால் பொறுத்துக்க முடியாது, ஸோ சீக்கிரமாக எங்கள் அப்பாட்ட வந்து முறைப்படி என்னை பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. உடனடியாக வீட்டுக்கு போனான், தன் அம்மா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கினான். ஆனாலும் அவங்க அப்பாட்ட போய் எப்படி பொண்ணு கேட்கறது அப்படிங்கிற தயக்கம் அவனுக்குள்ளே ரொம்ப அதிகமாக இருந்தது. அரபு நாடுகளில் ஒரு வழக்கம் இருந்தது. நாம் எந்த பெண்ணையாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா அந்த பொண்ணை பெற்ற அப்பாவுக்கு நம்ம அளவுக்கு அதிகமான பரிசு பொருளை கொண்டு போய் கொடுக்கணும். அந்த பரிசு பொருள்கள்லாம் பார்த்து அவங்க அப்பா மனதளவில் ரொம்பவே சந்தோஷப்படணும். அப்படி அவங்க சந்தோஷப்பட்டால் தான் தான் பொண்ணை அந்த பையனுக்கு அவங்க கட்டி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இப்போ நம்ம ஹீரோவுக்கு பிரச்சனையாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ அடிப்படையிலேயே ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனால் நம்ம ஹீரோயினோட அப்பாவோ அந்த ஊர்லேயே மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய பணக்காரர். நம்ம ஹீரோ என்ன தான் பொருளை கொண்டு போய் கொடுத்தாலும் அது அவரோட சொத்துக்கு முன்னாடி கால் தூசிக்கு சமம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பணக்காரர்.
அதனால என்ன செய்யறது, எப்படி பொண்ணு கேட்டு போறது அப்படிங்கிற தயக்கத்தோடையே நம்ம ஹீரோ சோகமா இருந்தான். ஆனா நம்ம ஹீரோயின் கொடுத்த மன தைரியத்துல மனசை தேத்திக்கிட்டு தைரியமா அவங்க அப்பாட்ட தன்னால் புரிஞ்ச பரிசு பொருள்களை திரட்டிக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்க போனான். ஆனா அவங்க அப்பா அவனை கொஞ்சம் கூட மதிக்கல, அவன் கொண்டு வந்த பொருட்களை கொஞ்சம் கூட மதிக்கல. எந்த தைரியத்துல நீ பொண்ணை கேட்டு வந்த அப்படின்னு அவங்க அப்பா எல்லோரும் முன்னாடியும் நம்ம ஹீரோவை திட்டி அவமானப்படுத்திட்டார். ஆனாலும் கடைசியா மனசு இறங்கி, சரி என்கிட்ட செல்வம் இருக்கு, என் பொண்ணை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி தரணும்னு வச்சுக்கோ, ஆனா நீ பைத்தியம் பைத்தியம் ஒரு பேர் வாங்கி வச்சிருக்க ஊர் ஃபுல்லா, இந்த பேரை எப்படி நீ மாத்த போற? நீ அளவுக்கு அதிகமான செல்வம் கொண்டு வர வேணாம், அட்லீஸ்ட் அந்த பேரையாவது மாத்திட்டு வா, என் பொண்ணை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு இறுதியா சொன்னாரு. ஹீரோ வெட்கத்தோடையும் அவமானத்தோடையும் தலை தொங்கி வெளியில வந்தான். என்ன செய்யறதுன்னு யோசிச்சான், எப்படி தான் பேரை மாத்துறதுன்னு யோசிச்சான். எந்த செல்வம் தன்னிடம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோனோட அப்பா தன்னை அவமானப்படுத்தினாரோ, அந்த செல்வத்தை அளவுக்கு அதிகமாக சம்பாதிச்சு அவர் முன்னாடி கொண்டு போய் கொடுக்கணும், ஒரு நல்ல பேரோட இந்த ஊர் ஃபுல்லாக தன்னை புகழ மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு வந்து நினச்சான். என்ன செய்யலான்னு ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டு இருந்தான். அப்போ தான் அந்த செய்தி அவன் காது கேட்டது. ஆமாங்க, அந்த ஊரோட ராஜா, அந்த நாட்டினுடைய அந்த ராஜா, அவர் கவிதைகள் மேலே ரொம்ப அதிகமான ஆர்வம் கொண்டவர். யாராவது தன்னை பற்றி புகழ்ந்து ரொம்ப அழகாக கவிதை வாசித்தா அவங்க கேட்ட பரிசை அவங்க கொடுப்பாரு அப்படின்னு அந்த ஹீரோவுக்கு வந்து தெரிய வருது. உடனடியாக, நான் பிறவியிலேயே ஒரு சிறந்த கவிஞன் என்பதனால நாம் போகலாம், அந்த ராஜா முன்னாடி அழகான கவிதைகள் வந்து பாடலாம், அந்த கவிதைகளெல்லாம் கேட்டு அவர் தனக்கு நிறைய பரிசு கொடுப்பாரு, அதையெல்லாம் கொண்டுட்டு போய் நம்ம ஹீரோயினோட அப்பாட்ட கொடுத்து அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சான். உடனடியாக போனட்டு ராஜாவோட அரண்மனைக்கு போனான். நடந்த விஷயம் எல்லாத்தையும் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொன்னான். உடனடியாக ராஜாவும் அவனை கவிதை பாடுறதுக்காக அனுமதிச்சாரு. அவன் என்ன மாதிரியான கவிதையை பாட போகிறான்னு அந்த ராஜா மட்டும் இல்லைங்க, அந்த அரண்மனையிலேருந்து எல்லாரும், அதையும் தாண்டி அந்த ஊர்லேருந்து எல்லாருமே அந்த கவிதையை கேட்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க. அன்றைய தினம் வந்தது. ராஜா முன்னாடி ரொம்ப பணிவோடையும் பக்தியோடையும் போய் நின்னான் நம்ம ஹீரோ. ராஜா அவனை பார்த்து சிரிச்சுட்டு, சரி கவிதையை பாடு அப்படின்னு சொன்னார். நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக கவிதையை பாட ஆரம்பித்தான். அதை கேட்ட எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருந்தது, யாருக்கும் ஒன்றுமே புரியல. என்னடா இவன் ராஜாவை பற்றி பாட சொன்னால் காதல் கவிதை வந்து வாசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சாங்க. ஆமாங்க, தன் காதலி மேலே தான் வச்சுருந்த அளவுக்கு அதிகமான காதலை தன் கவிதை வரிகள் மூலமாக பிரதிபலித்தான் ஹீரோ. ஆனால் இதையெல்லாம் அமைதியாக கேட்டுட்டு இருந்த ராஜாவுக்கு அது பயங்கரமான கோபத்தை உண்டாக்கிடுச்சு. ஆமாங்க, உடனடியாக கோபத்தில் புதிர்ச்சி அடைந்த ராஜா அவனை பார்த்து, ஏண்டா என்னை பற்றி புகழ்ந்து பாடிருக்கலாம், இல்லைன்னா நம்ம நாட்டை பற்றி புகழ்ந்து பாடிருக்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு பரிசு பொருளுக்காக உன் காதலியை பற்றி இங்கே வந்து கவிதை பாடிட்டுருக்க, ஒழுங்காக இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி அவனை அடிக்காத குறையாக அவனை துரத்தி விட்டுட்டார் ராஜா. வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அவன் மனசு ரொம்பவே உடஞ்சு போயிட்டான். அதுவரையும் அவனை எல்லாரும் விளையாட்டாக பைத்தியம் பைத்தியம்னு கூப்பிட்டு இருந்த எல்லாருமே அதுக்கப்புறம் அவனை நிஜமாகவே பைத்தியம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செய்தியெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வரவே அவன் மனம் கலங்கி போனான். ஆனால் அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது, என்றைக்காவது அவன் வருவான், என்றைக்காவது அவன் அதிகப்படியான பரிசு பொருட்களோட வருவான், எங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரியான பரிசு பொருட்கள்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்டு என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போவான் அப்படின்னு அவள் ரொம்ப ஆர்வத்தோட ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தா. காலங்கள் அப்படியே கடந்தது. கடைசியாக ஒரு நாள் மேலதளங்களோட ஆரவாரத்தோட ஒரு கூட்டம் அவங்க வீட்டை நோக்கி வந்தது. தன்னுடைய காதலன் தான் தனக்காக பெண் கட்டு வரான், தனக்காக பரிசு பொருள் எடுத்துக்கிட்டு தன் தந்தையை சந்திக்க வரான்னு ரொம்ப ஆர்வத்தோட ரொம்ப மகிழ்ச்சியோட துள்ளி குடிச்சு உடையந்து பார்த்தா நம்ம ஹீரோயின். ஆனால் அங்கே இருந்தது நம்ம ஹீரோ இல்லை, அந்த ஊர்லேயே இருந்த இன்னும் ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அவன் கொண்டுட்டு வந்த இந்த பரிசு பொருட்கள்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட அவங்க அப்பா உடனடியாக தன் பொண்ணை அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்ல மாதிரி வற்புறுத்தினார். இவன் தான் உனக்கு சிறந்தவன், இவங்கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னார். அதையெல்லாம் கேட்ட ஹீரோயின் எவ்வளவோ மறுத்தா, ஆனால் அவங்க அப்பா அதை ஏற்றுக்கலவே இல்லை. நீ உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி வலுக்க டைமாக அவனுக்கே தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு அவங்க அப்பா. ஹீரோயினுக்கு கல்யாணமான செய்தியை கேட்டு நம்ம ஹீரோவோட நண்பர்கள்லாம் அதிர்ந்து போனார்கள். உடனடியாக ஓடி வந்து தான் நண்பங்கிட்ட அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிற செய்தியை சொன்னாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ மனசு உடைஞ்சு போயிட்டான். ஆமாங்க, ஏற்கனவே ஊருக்காரங்களாம் அவனை பைத்தியம் பைத்தியம்னு சொல்லிட்டு இருக்காங்க, இப்போது ஹீரோயினுக்கு வர கல்யாணம் ஆகிடுச்சு. இந்த செய்தியெல்லாம் கேட்டு அவன் மனசு கலங்கி போயிட்டான். அதுக்கு மேலே அவனால் அந்த ஊரில் இருக்கவே முடியல. அங்கிருந்து புறப்பட்டு நேராக ஊருக்கு வெளியில் இருக்கிற பாலைவனத்துக்கு போயிட்டான். ஆமாங்க, அதுக்கப்புறம் அவன் ஊருக்குள்ளே வரவே இல்லை. அவனுடைய நண்பர்கள் மட்டும் அப்பப்போ போய் அவனை சந்தித்து அவனுக்கு தேவையான உணவு உடை அதெல்லாம் கொடுத்துட்டு வருவாங்க. அப்பப்போ போய் அவனை பார்த்துட்டு வருவாங்க. அவங்க கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் அவன் சாப்பிட்ருக்கானா இல்லை சாப்பிடாமல் இருக்கானான்னு. ஒரு சில நாள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ருக்கோம், ஒரு சில நாள் அந்த உணவு எல்லாம் அப்படியே அந்த அடிக்கிற வயலில் அந்த குதிக்கிற வயலில் காஞ்சி போய் சரிதாக கிடக்கும். அவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை, எப்படி இந்த கொதிக்கிற வயலில் எப்படி இந்த சுடுற மணலில் இவன் மட்டும் இங்கே தனியாக உட்காந்துருக்கான் அப்படிங்கிற செய்தி அவங்களுக்கு புரியவே இல்லை. ஆனால் அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த செய்தி அவனுக்கே புரியலை.
ஆமாங்க, அந்த வெயிலை உணர்வதற்கோ அந்த சூட்டை உணர்வதற்கோ அங்கு என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த நிகழ்வை உணர்வதற்கோ அவன் மனம் தயாராக இல்லை. ஆமாங்க, இந்த ஊர்க்காரங்களும் இந்த உலகமும் சொன்ன மாதிரி அவன் உண்மையிலேயே பைத்தியமாயிட்டான். காலங்கள் கடந்தது. இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட வாழ்வதற்காக அவங்க ஊருக்கு போன நம்ம ஹீரோயினால் அவங்க கூட நிம்மதியாக வாழ முடியல. ஆமாங்க, அவன் மனசு முழுக்க நம்ம ஹீரோ தான். அவன் மனசு முழுக்க அவனோட காதல் மட்டும்தான் இருந்தது. அதனோட நினைவு அவள் தன்னையே வர்த்திக்க ஆரம்பித்தான். சரியாக உணவு எடுத்துக்கல, சரியாக தன்னை கவனிச்சிக்கல. அந்த சமயத்தில் அந்த ஊரில் பரவன ஒரு கொடிய நோய் நம்ம ஹீரோயினை தாக்க ஆரம்பிச்சது. அதிலிருந்து மீளவோ அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக்கவோ அவன் நினைக்கவே இல்லை. ஆமாங்க, அந்த நோய்க்குள்ளே சிக்கி அவளும் இறந்து போனான். நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டாங்கிற செய்தியை, இறந்து போயிட்டா அப்படிங்கிற துக்கமான செய்தியை நம்ம ஹீரோ கிட்ட எப்படியாவது சொல்லணும்னு அவனுடைய நண்பர்கள் எல்லாம் அவனை தேடி மீண்டும் அந்த பாலைவனத்துக்கு போனாங்க. ஆனால் அந்த பாலைவனத்தில் எங்கு தேடியும் நம்ம ஹீரோ கிடைக்கவே இல்லை. அவனை அந்த பாலைவனம் முழுக்க தேடினாங்க, அந்த ஊர் முழுக்க தேடினாங்க. எங்கேயுமே நம்ம ஹீரோ அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அவன் எங்கே போனான், என்ன ஆனான், யாருக்குமே தெரியல. காலங்கள் ஓடியது. சரியா ஒரு வருடம் கழித்து அந்த ஹீரோயினை எங்கே புதைச்சி வச்சுருந்தாங்களோ, அவளுடைய சமாதி எங்கே இருந்ததோ, அதுக்கு பக்கத்திலேயே ஒரு மனிதன் செத்து கிடந்தான். பார்ப்பதற்கு எலும்பும் தோலுமா, கண்ணமெல்லாம் சுடங்கி விழிகளெல்லாம் உள்ளே போய் ரொம்ப ஒரு கொடூரமான நிலையில் அவன் செத்து கிடந்தான். அவனுக்கு பக்கத்தில் சில கவிதை வரிகள் எழுதி வச்சிருந்தது. இந்த செய்திகளெல்லாம் கேள்விப்பட்ட நம்ம ஹீரோவோட நண்பர்கள் ஓடி ஓடிந்து பார்த்தாங்க. ஆமாங்க, அங்கே செத்து கிடத்தது நம்ம ஹீரோ தான். இனி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? அந்த கவிதைகளில் அவன் குறிப்பிட்டிருந்தது, நான் இந்த சுவர்களை கட்டி அணைத்துக் கொள்வேன், நான் இந்த சுவர்களுக்கு இடைவிடாத முத்தம் கொடுப்பேன், நான் இந்த சுவர்களுக்குள் இன்னும் எத்தனை சுவர்கள் இருந்தாலும் அவற்றிற்கும் முத்தம் கொடுப்பேன், நான் இந்த சுவர்களை காதலிக்கிறேன் என்று பழிக்காதீர்கள், நான் இந்த சுவர்களை காதலிக்கவில்லை, இந்த சுவர்களுக்கு உள்ளே இருக்கும் என் இதயத்தை நான் காதலிக்கிறேன் என்று அந்த கவிதையில் குறிப்பிட்டிருந்தேன். ஸோ இன்னைக்கு நாம நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த கதையில நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வச்சிருந்த சஸ்பென்ஸ், இந்த கதை யாருடையது, இந்த கதையில வர அந்த கேரக்டர்லாம் யார் யார் அப்படிங்கறதெல்லாம் சொல்றதுக்கான நேரம் இப்போ நெருங்கிடுச்சு. இந்த கதையில வர அந்த ஹீரோவோட பேரு கேசபின் அல் முல்லாவா. இந்த கதையில வர அந்த ஹீரோயினோட பேரு லைலா அல் ஆமிரா. ஸோ நீங்க எல்லாரும் அறிந்த உலக புகழ்பெற்ற காதல் கதையான லைலா மஜ்னுவோட காதல் கதை தான் இந்த கதை. ஏன்னடா லைலா மஜ்னுவோட காதல் கதைன்னு சொல்லிட்டு ஹீரோவோட பேரு கேசபின் அல் முல்லாவா அப்படின்னு சொல்றான்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, ஹீரோவோட உண்மையான பேரு கேசபின் அல் முல்லாவா தான். ஆனா ஹீரோவுக்கு இந்த உலக மக்கள் வச்ச பேரு மஜ்னூன். ஸோ மஜ்னூன் அப்படின்னா பைத்தியக்காரன் அர்த்தம். ஸோ இந்த கதையில நான் இடையில குறிப்பிட்ட மாதிரி நம்ம ஹீரோவை எல்லாரும் பைத்தியக்காரங்க பைத்தியக்காரன் கூப்பிட்டாங்கன்னு சொன்னியா? ஸோ அவங்க எப்படி கூப்பிட்டாங்கன்னா அரபு முறையில மஜ்னூன் அப்படின்னு அவன் வந்து கூப்பிட்டாங்க. ஸோ அந்த மஜ்னூனுங்கிற பேர் தான் காலப்போக்கில் மஜ்னு அப்படியாகி இன்னைக்கு நாம் எல்லாரும் அறிந்த லைலா மஜ்னு காதல் கதையாக அது இன்றும் வரலாற்றில் இடம்பெறுத்திருக்கிறது. ஸோ இந்த கதை மூலமா நான் உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது இதுதான். காதலில் விளையாட்டுத்தனம் இருக்கலாம், ஆனால் விளையாட்டுத்தனமே காதலாகக்கூடாது. காதல்னாலும் காதலில் ஏற்படுற அதீதமான அன்பு உங்கள் கண்களை மறைத்துவிடக்கூடாது. சுருக்கமாக சொல்லணும்னா காதலுங்கிற பேரில் கண்மூடித்தனமாக நடந்துக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையில் காதல்னாலும் ஏற்பட்ட அதீதமான அன்பு நம்ம கேசவினோட கண்களை மறைத்து விட்டது. அதாவது மஜ்னுவோட கண்களை மறைத்து விட்டது. அதனால கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ராஜாவா இருந்தாலும் அது அவருக்கு பெருசாக தெரியல. அவனுக்கு அவனுடைய காதல் தான் பெருசாக தெரிஞ்சது. விளைவு அவங்களுக்குள்ள என்னதான் உன்னதமான காதல், என்னதான் புனிதமான காதல் இருந்தாலும் காலத்தோட கொடுமை அது கடைசி வரையும் கை சேராமல் போயிடுச்சு. ஸோ அதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கே டிப்ஸாக சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் காதலிக்கலாம், காதலிக்கிற தப்பு இல்லை, ஆனால் காதலுங்கிற பேரில் கண்மூடித்தனமாக நடந்துக்கூடாது, நிதானத்தை மறந்துடக்கூடாது, யதார்த்தத்தை இழந்துடக்கூடாது. ஸோ காதலில் விளையாட்டுத்தனம் இருக்கலாம், ஆனால் விளையாட்டுத்தனமே காதலாயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ். அடுத்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் கவிஞன் எபிசோட் 2 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து வருகிற தீபாவளிக்கு நம்மளுடைய போர்கிட் சார்பாக நம்மளுடைய அடுத்த படம் சிறைப்பறவை ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற கில்லர் காந்தி, நான் பார்த்தால் பைத்தியக்காரன் போன்ற படங்களில் அடுத்தடுத்த பாட் அடுத்தடுத்த வெர்ஷன்கள் இன்னும் புதிய படைப்புகள் எல்லாமே வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிக்கணும்னா தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்காகவும் உங்கள் காதல் கை செய்வதற்கும் தேவையான பல அழகான டிப்ஸ்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வர இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு காதல் கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராமலிங்கம். நன்றி, வணக்கம். அடகாசுக்கா பெருக்கா
ஆசனாம்பட்டது வேற.